அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். ஹைட்ராக்சி சேர்மங்கள் மற்றும் ஈத்தர்கள், இந்த பாடத்திலிருந்து கிளைகோல் தயாரித்தல், இந்த முக்கியமான தயாரிப்பு வினையை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கிளைகோல்னா என்ன? இது ஒரு அல்கஹால். அல்கஹால்னா அங்கே வினை செயல் தொகுதி எது? ஓஹெச் தொகுதி. ஸோ ஓஹெச் தொகுதி இருக்கும். இந்த கிளைகோல் ஒரு டைஹைட்ரிக் அல்கஹால். டைஹைட்ரிக் அல்கஹால். இப்போ டைன்னு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா டூ. ஹைட்ரிக்னா எதை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா ஓஹெச் தொகுதியை குறிக்கும். அப்போ கிளைகோலில் ரெண்டு ஓஹெச் தொகுதி இருக்குது அப்படின்றது தான் டைஹைட்ரிக் அல்கஹால். இப்போ நம்ம கிளைகோலோட ஃபார்முலாவை எழுதலாம். ரெண்டு ஓஹெச் தொகுதி, அதனால் ஓஹெச் ரெண்டு ஓஹெச் தொகுதியை போட்டுட்டேன். இப்போ இது ரெண்டுமே எது கூட கனெக்ட் ஆகிருக்கும்? கார்பன் கூட கனெக்ட் ஆகிருக்கும், அதனால் கார்பன் போட்டுட்டேன். இப்போ கிளைகோல் அப்படிங்கிறது ஒரே சேர்மம், அதனால் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு பிணைப்பு இருக்கணும், அதனால் பாண்டை போட்டுட்டேன். இப்போ இந்த கார்பன் மட்டும் பாருங்கள், ரெண்டு பிணைப்பு இருக்குது, ரெண்டு பிணைப்பு குறையுது. எத்தனை பிணைப்பு குறையுதோ அத்தனை ஹைட்ரஜனை போட்டுருங்க, அப்போ ரெண்டு ஹெச். அதே மாதிரி இந்த கார்பன் சுற்றி ரெண்டு பாண்ட் இருக்குது, ரெண்டு பாண்டு குறையுது. எத்தனை பாண்டு குறையுதோ அத்தனை ஹைட்ரஜன். அப்போ இதுதான் கிளைகோலோட ஃபார்முலா. அப்போது ரெண்டு கார்பன் இருக்கா, ஹெச் எத்தனை இருக்குது பாருங்கள், ரெண்டு நாலு ஆறு, ஓ டூ. ஸோ சி டு ஹெச் சிக்ஸ் ஓ டூ, அதாவது பிரித்து எழுதுனா சிஹெச் டூ ஓஹெச் சிஹெச் டூ ஓஹெச். இது தான் கிளைகோலோட அமைப்பு, ரைட்? இதை வந்து கிளைகோல் அப்படின்னு சொல்லலாம், எத்திலின் கிளைகோல் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் பொது பெயர்கள். ஐயுபிஎஸ்சி பெயர் அப்படின்னு வர்றப்ப ரெண்டு ஓஹெச் இருக்குது இல்லையா, அப்போது இந்த கார்பனுக்கு நம்பர் கொடுத்துடலாம், ஒன்று ரெண்டு. அப்போ நீண்ட சங்கிலியில் வந்து ரெண்டு கார்பன் இருக்குது, வினைச்செயல் தொகுதியான ஓஹெச் ஒன்றாவது கார்பன் கூடையும், இன்னொரு ஓஹெச் இருக்குது அது ரெண்டாவது கார்பன் கூடையும் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த ஓஹெச் தொகுதியை அல்கோஹால்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து சஃபிக்ஸாக தான் வரணும், சரியா? அப்போ முடியணும் பேரில், அப்போது ஆலில் முடியும். இப்போ ரெண்டு இருக்கிறதுனால டை ஆல், ரெண்டு அல்கோஹால் தொகுதி இருக்கிறதுனால டை ஆல். அவங்க ரெண்டு பேரும் ஒன்றாவது பொசிஷன்லேயும் ரெண்டாவது பொசிஷன்லேயும் இருக்காங்க. ஸோ ரெண்டு கார்பன் ஆட்டம் இருக்குது, அப்போ மொத்தமாக ஈத்தேன், ஈத்தேன் ஐஃபன் போட்டு ஒன் டூ, ஐஃபன் போட்டு டையால். இதுதான் கிளைகோலோட ஐயுபிஏசி பெயர். இப்போ நம்ம இந்த கிளைகோலை எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இங்கே வந்து வினைப்படு பொருளாக யாரை எடுத்துக்க போகிறோம்னா சிஹெச் டூ டபுள் பாண்ட் சிஹெச் டூ. யார் இது? இது எத்திலீன், எத்திலீன் ஆர் எத்திலீன் ஆர் ஈத்தீன். எத்திலீன் பொது பெயர், ஈத்தீன் அப்படின்னு சொல்கிறப்ப அது ஐயுபிஎஸ்சி பெயர். இப்போ இதை வந்து என்னவாக மாற்ற போகிறோம் நம்ம? இதை வந்து என்னவாக மாற்ற போகிறோம்? சிஹெச் டூ கிளைகோலாக மாற்ற போகிறோம். இப்போ சிஹெச் டூ, சிஹெச் டூ சிங்கிள் பாண்ட் தான் இருக்கும் இல்லையா, இங்கே ஒரு ஓஹெச் இங்கே ஒரு ஓஹெச். ஸோ இந்த முறை வந்து எத்திலீனை கிளைகோலாக மாற்றும் ஒரு முறை. அப்போ இங்கே வந்து என்ன ரியேஜெண்ட்டு, நம்ம காரணி, வினை காரணியை யாரை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரை யூஸ் பண்ணுறோம்னா காரம் கலந்த, காரம் கலந்த நீர்த்த குளிர்ந்தன் மேலவே நான் எழுதியிருக்கணும், குளிர்ந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட். குளிர்ந்த, இதை ஃபஸ்ட்டு சொல்லிவிடுங்க, குளிர்ந்த காரம் கலந்த நீர்த்த கேமினோஃபோரை தான் நம்ம இது கூட ட்ரீட் பண்ணுறப்ப இந்த எத்திலீனானது என்னவாயிடும்னா கிளைகோலாகிடும். இப்போ ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்குதுன்னா H2O இது கூட வினைபுரியும், ஆக்சிஜனேற்றம் நிகழும். இப்போ இந்த H2O இங்கே ஓ, இதை பாருங்களேன், ரெண்டு ஹெச் இருக்கா, ரெண்டு ஹெச் இருக்குது, ரெண்டு ஓ இருக்குது. அப்போ ரெண்டு ஓஹெச் தொகுதிகள் பாருங்கள், இங்கே ஒரு ஓஹெச் தொகுதி, இங்கே ஒரு ஓஹெச் தொகுதி, ரெண்டு ஓஹெச் தொகுதிகள் இங்கே வந்து இந்த சிஹெச் டூ டபுள் பாண்ட் சிஹெச் டூ கூட சேரும். அப்போது இங்கே என்ன சேர்ந்திருக்கு, என்ன சேர்க்கை வினை? ஹைட்ராக்சில் தொகுதி. அதனால் இந்த வினையை ஹைட்ராக்சிலேற்ற வினை
hydroxylate ஏற்றம்னா சேர்றது. ஹைட்ராக்சில் அப்படின்னா OH தொகுதி. அப்போ இங்கே ஒரு OH, இங்கே ஒரு OH, டபுள் பாண்ட் இருக்கிற கார்பன் அணுக்கள் கிட்ட சேர்ந்துருக்கிறதுனால இந்த வினையை ஹைட்ராக்சிலேற்ற வினை அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த தயாரித்தல் வினையை எப்படியெல்லாம் கேட்கலாம்? எத்திலீனை கிளைக்காலாக எவ்வாறு மாற்றுவாய் அப்படி கேட்கலாம். கிளைக்கால் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது அப்படி கேட்கலாம். இப்போ இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வினை காரணி இருக்குல்ல, காரம் கலந்த நீர்த்த குளிர்ந்த கேமினோஃபோர், இதுக்குன்னு ஒரு பேர் இருக்குது. அந்த பேர் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒன் மார்க்கில் கேட்கலாம், பேயரின் காரணி. பேயரின் காரணி. அப்போ பேயரின் காரணியை எத்திலீன் கூட ட்ரீட் பண்ணுறப்ப நமக்கு கிளைக்கால் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான வினை இது. உங்களுக்கு கிளைக்கால் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டாலோ, அல்லது எத்திலீனை எவ்வாறு கிளைக்காலாக மாற்றுவாய் அப்படின்னு கேட்டாலோ, இந்த வினையை மட்டும் கரெக்டாக எழுதினாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். தேங்க்யூ.